ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்புஸ் கிரியேஷன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டியான ரவா சேமியா குழிப்பணியாக இருந்தால் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் சேமியா, அரை கப் வெள்ளை ரவை, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு கேரட், ரெண்டு ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் தயிர், கருகாப்பில் மல்லித்தில தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கப் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் அந்த அரை கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டுக்காக தான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வறுத்த சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் ரவையும் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல் அதில் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உங்களுக்கு வேண்டாட்டி ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதை கல்லில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. உள் பக்கம் வேகட்டும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், ரவை சேமியா குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரவை சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தி தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.